அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மதத்தை பொறுத்த வரைக்குமே பெருமாளும் சிவனும் அதிகப்படியான இடத்தை வகிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உகந்த ஒரு இரவு அப்படின்னா அது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். அந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு நம்ம எல்லோருமே கண்முழித்து விரதம் இருந்து பெருமாளை வணங்கணும் அப்படின்னா நேரா சொர்க்க வாசலை அடைவோம் அப்படின்றது ஐதீகமாகவும் நமக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குங்க. அதே போல சிவனுக்கு உகந்த ராத்திரிய மகா சிவராத்திரி அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசியில எவ்வாறு விரதம் இருக்கணும், பெருமாளுக்கு உகந்த இன்றைய தினத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும், இந்த வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது, இந்த ஏகாதசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான புராண கதை என்ன, சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய கதை என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது, ஏகாதசி என்பவர் யார், அவருடைய புராண கதை என்ன, சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வு ஏன் நடக்குது, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் பின்பற்றிட்டு வந்தாங்க, நம்மளும் அதை பின்பற்றுறோம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையே இருக்குங்க. இந்துக்களின் மிக முக்கிய விசேஷங்கள் பண்டிகைகளில் ஒன்று தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த முக்கிய நிகழ்வு வரக்கூடிய டிசம்பர் 25ஆம் தேதி நிகழ இருக்கு. மார்கழி மாதத்துல நம்மளுடைய மனதை குளிர்விக்க வரக்கூடிய விரதம் அப்படின்னா அது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னே சொல்லலாங்க. இறைவனை சரணடையவும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்கு வைகுண்ட கதவுகள் திறக்கக்கூடிய நாளாகவும் இந்த ஏகாதசி தினம் அமைஞ்சிருக்கு. மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு இந்துக்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த அற்புதமான திருநாள் கோலாகலமாக நடைபெறும். பகல் 10, ரா 10 அப்படின்னு 20 நாள் திருவிழாவாகவும், பகல் 10 முடிந்ததும் 10ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு கோலாகலமாக கொண்டாடிட்டு வராங்க. தேவர்களையும் முனிவர்களையும் முரண் அப்படின்ற அரக்கன் ரொம்பவே துன்புறுத்தி வந்திருக்காரு. அவங்க கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணு கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அனைவரையும் காக்கும் பொருட்டு விஷ்ணு முரடனுடன் போரிட்டு வென்றிருக்காரு. வென்ற பின்னர் ஒரு குகையில ஓய்வெடுக்க பெருமாள் போனாராம். இத பார்த்த தோல்வியின் விரக்தியில் இருந்த முரன் பெருமாளை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்திருக்கார். அப்போ விஷ்ணுவின் உடலிருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவில் உருவெடுத்து முரனுடன் போரிட்டு வென்றிருக்காங்க. முரனை வென்ற அந்த திருமாலின் சக்தியால உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி அப்படின்னு அரங்கன் பெயர் சூட்டியிருக்காரு. அதோட அன்றைய திதிக்கு ஏகாதசி அப்படின்னும் பெயர் வந்திருக்கு. இந்த நாள்ல தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிக்கிறதா பெருமாள் வரம் கொடுத்திருக்காரு. இதனாலதான் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற பெயரால ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க. படைப்பு கடவுளான பிரம்மாவின் படைப்பு காலம் முடிந்து ஊழி காலம் தொடங்கியதுமே எல்லா உயிர்களும் இறைவன் கிட்ட ஒடுங்கிடும். அப்படி ஊழி காலம் தொடங்கியதும் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து தாமரையில பிரம்மன் அடங்கியிருக்காரு. பிரம்மனின் அடுத்த பகல் தொடங்கியதுமே தாமரை இலை தண்ணீரை பிரம்மன் மேல் தெளிக்க அதுல சில துளிகள் பிரம்மாவுடைய காதுக்குள்ள போயிருக்கு. பிழித்த பிரம்மன் முதல் வேளையா பிராணவாயுவை துண்டித்திருக்கார். அப்போ அவருடைய இரு காதுகள்ல இருந்து காது அசுத்தத்துடன் அந்த தண்ணீர் வெளியே வர ஒன்று மிருதுவாகவும் மற்றொன்று கடினமானதாகவும் மது கைடபர் அப்படின்ற அரக்கர்களா உருவெடுத்திருக்காங்க. அப்பொழுது பிரம்மன் கிட்ட ஒளி வடிவில் இருந்த வேதங்களை அந்த இரட்டையர்கள் திருடி போயிருக்காங்க. அப்பொழுது அயக்ரீவரா அவதரித்த பெருமாள் வேதங்களை திரும்பி கொண்டு வந்திருக்காரு. பின்னர் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை துன்புறுத்த துவங்கியிருக்காங்க. தேவர்கள் முனிவர்கள் அப்படின்னு எல்லோருமே உயிரினங்களும் விஷ்ணு கிட்ட முறையிட அவங்கள அடக்கி இறைவன் புறப்பட்டிருக்காரு. மது கைவருடன் போரிட்டு பெருமாள் அவர்களை அழிக்க முற்பட்டார். அப்போ அந்த சகோதரர்கள் சரணடைஞ்சிருக்காங்க.
உங்களுடைய சக்தியால உருவான எங்களுக்கு நீங்க தான் கருணை காட்ட வேண்டும். நீங்க உங்க பக்கத்திலேயே இருக்கும் வழியை எங்களுக்கு காட்டுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அவரே அவர்களுக்கு பெருமாள் அருள் கொடுத்திருக்காரு. மேலும் எங்களைப் போல பலரும் இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருமால் கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அதோடு வைகுண்ட ஏகாதசி திருநாள்ல திருவரங்க வடக்கு வாசல் வழியா அர்ச்சவரதத்தில் தாங்கள் வெளியே வரும்போது தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதை திருத்திக் கொள்றதுக்கு முக்தி அளிக்க வேண்டும் அப்படின்னு அசுர சகோதரர்கள் வேண்டியிருக்காங்க. இதன் காரணமாக தான் வைகுண்ட வாசலானது உருவாகியிருக்கு. அதோட மது கைடபர் ஆகியோரை அடக்கியதாலையும் மதுசூதன் அப்படின்ற பெயர் பெருமாளுக்கு வந்ததா சொல்றாங்க. ஆண்டு முழுவதுமே வரக்கூடிய ஏகாதசி தினங்கள்ல விரதம் இருக்க இயலாதவங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில மட்டுமாவது விரதம் இருந்து சிறப்பால பலன்களை பெற முடியும்னு சொல்றாங்க. 3 கோடி ஏகாதசிகள்ல விரதம் இருந்த பலனை தரக்கூடியது அப்படின்றதால இது 3 கோடி ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமா தீராத நோய்கள் நீங்கி சகல செல்வங்களும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம முக்திக்கான வழிய அடைவீர்கள் அப்படின்றது தான் இந்த நிகழ்வின் நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க முதல் நாளான தசமி அன்று 1 பொழுது உணவை உண்ண வேண்டும். ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலேயே கண் விழித்து குளித்துட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ளணும். ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருக்கணும். குளிர்நீரை குடிக்கலாம். 7 முறை துளசி இலைய சாப்பிடலாம். ஏகாதசி குளிர் மாதமான மார்கழியில வரதால உடலுக்கு வெப்பம் கிடைக்கக்கூடிய துளசிய சாப்பிடணும்னு சொல்றாங்க. முதியவர்கள், உடல் நலிவுற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் பூஜையில வைத்து நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை நம்ம சாப்பிட்டு இந்த விரதத்தை தொடரலாம். அன்றைய தினம் இரவு முழுவதுமே தூங்காம கண் விழித்து புராண நூல்களை படிக்கிறதும் விஷ்ணு சகஸ்ர நாமம், விஷ்ணு பாடல் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி போன்றவை ஓதுவதுமா பொழுதுபோக்க வேண்டும். ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய சிறப்பு பூஜையில கலந்து கொண்டு கூட இறைவனை வழிபடலாம். கண் விழிச்சிட்டு இருக்கன்ற பேர் வழியா நம்ம இந்த செல்போனையோ இல்ல டிவியவோ இல்ல கதை புத்தகங்களையோ படிச்சுக்கிட்டு பொழுத கழிக்க கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. இன்றைய தினத்துல நம்ம பரமபதம் ஆடுறதும் நல்லதா பாக்குறாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்னைக்கு வைணவ நாட்காட்டியின் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்துல ஏகாதசி விரதத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லப்படுது. விரதத்தை முடித்து நீரா கூட அருந்தாம விரதம் இருக்கிறவங்க துளசி தீர்த்தத்தையும் மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை பிரசாதமா படைத்தும் சாப்பிடலாம். ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறது போன்ற விரதத்தை முடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதா இருக்குங்க. இல்லனா விரதம் இருந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உணவு சாப்பிடும் முன் அதை பெரியவர்களுக்கு வழங்க வேண்டும். அன்று பகல்ல தூங்காம இருக்கிறதும் நல்லது. ஏகாதசி விரதம் மேற்கொள்றது மூலியமா தீராத நோய்கள் தீர்ந்து போகும், சகல செல்வங்களும் உண்டாகும்னு சொல்றாங்க. பகைவர்கள் அனைவரும் நண்பர்களா மாறுவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கையா இருக்குங்க. மார்கழி மாதம் அப்படின்னாவே அது விழாக்களின் ஒரு காலமா இருக்கு. இந்த மார்கழி ஆகிய மாதங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விழா தான் இந்த வைகுண்ட ஏகாதசி திதி அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த மாதங்கள்ல திருமணம் உள்ளிட்ட பெரிய சுபகாரியங்கள் நிகழ்வு எதுவுமே நடக்காம இறைவனை மட்டுமே ஆதரிக்கிறதுக்கான ஒரு மாதமா போற்றப்படுது. அதுலயும் குறிப்பா மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வாகவே பாக்குறாங்க. அதனாலதான் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு ஜெகத்குருவாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய வாக்கா அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது ஸ்ரீரங்கம் திருப்பதி கோவில்கள்ல 10 ராப்பத்து நாட்கள்ல அதிகப்படியான திருவிழாகவா கொண்டாடக்கூடியதா இருக்குங்க. இந்து சமயத்துல எம்பெருமான் மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடமே வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வைகுண்டத்துல நமக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைய தினத்துல நம்ம கண் விழித்து சொர்க்க வாசல் வழியா போய் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொர்க்கத்தை சென்றடையலாம் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.